ஓஹோ, இப்ப இது வேற நடந்துகிட்டு இருக்கா? புரிஞ்சிருச்சு, உனக்கு காதல் எனக்கு அடி. உன்னால என்ன பின்னி எடுத்துட்டானுங்க? கல்லொளி மங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. இங்க வந்த அன்னைக்கே அவகிட்ட நீ கொஞ்சம் கொழாவி விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்ச ஏதோ எக்க தப்பா நடக்க போகுதுன்னு. ஏய், எனக்கும் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருந்தது. இனி ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? அந்த மொட்டை தலையை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டானே. இப்படியே அடி வாங்கினா என் வம்சமே வளராது போல இருக்க. அப்ப நீ அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்க? சும்மா சொல்லக்கூடாது, அவனுக்கு ரொம்ப நல்லவனுங்க. அடிக்கும் போது எனக்கு வலி தெரியக்கூடாதுன்னு சரக்கு ஊத்தி கொடுத்து அடிச்சானுங்க. அப்புறம் அவனுக்கு அடி அடின்னு அடிக்கும் போது வலியெல்லாம் ஒண்ணும் தெரியல. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அங்கங்க புடிச்சுக்குது. இங்க பாரு, இங்க இருக்கிறவன்லாம் காட்டுவாசி பயலா இருக்கானுங்க. கொஞ்சம் இல்ல சசி, நீ உன் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வந்துற, நம்ம ஊர் பக்கமே போயிடலாம்டா. நம்ம ஊர்ல அடி வாங்கினா நல்ல மரியாதை இல்லையா? ஐயோ, நான் வரல. வாங்கினத வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துட்டு தான் இங்கிருந்து கிளம்புவேன். அடுத்த ஆட்டத்துல இறங்க வேண்டாம். அவனுக்கு போட்டியா? அவனை ஆட்டத்துல தான் சந்திக்கணும். அண்மைக்கு இருக்க
கபடி 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 ஏய் நிறுத்திக்கோ எல்லாத்தையும் எல்லாம் சங்க அறுத்து கலக்கிட்டீங்கடா பசங்களா, கலக்கிட்டீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு தாண்டா நான் சந்தோஷமா இருக்கேன். இனி அந்த பய ரகு என் பசங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அப்பா சசி கேளுப்பா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அயங்காம கேளு, எதுவா இருந்தாலும் சரி நான் தரேன். கேளு கேளுடா கேளு, மகாரசம் கேட்டா அள்ளி கொடுத்துரு. ஓடி பிச்சக்காரி, நீ என்ன வேணாலும் கேளு. நீ பேசுன அடிச்சு பல்ல கழட்டிடுவேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்றா. அதில்ல மாமா, அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, முத்தழகிய கல்யாணம் பண்ணி. இன்னொரு கல்யாணம் இல்ல, அண்ணன் இல்ல. எனக்கு முத்தழகிய ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். மாமா எனக்கு அவளை கட்டி கொடுப்பீங்களா?
கண்ணு தெரியலையா பரதேஷ் போடா பச்சை கொடை வரையா பச்சை கிளி முழங்காத அண்ணனுக்கு சோடா டேய் இந்த இதென்ன சோடாவா கழடி தண்ணியா அடி என்னடா இது என்னடா சோடா பாட்டில் வச்சதுக்கு சூடா வரியா ரகுவன் கிட்ட சொல்லவா உனக்கு தெரியல ஏழாவது தெருவுல பணம் கிடக்குதுன்னு எல்லாரும் போய் அதை நோண்டி எடுத்து பார்த்தப்ப தலை இல்லாம இருந்தது உனக்கு தலை வேணுமா கடை வேணுமா இங்க காட்டா ரகுங்கிறது நீங்க பக்கத்து ஊரா ம் ஆமா நான் தான் கிளி நீங்க வருவீங்கன்னு அண்ணா முன்னாடியே சொல்லிருந்தாரு நான் உங்களுக்காக தான் இருக்கேன் ம் வண்டியில இரு அவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா மொத்தம் 12 தையல் அந்த பைத்தியக்காரருக்கான அவனோட கைங்கரியம் அன்னைக்கே என் கதை முடிஞ்சிருக்கும் அவளை நான் கூட்டிட்டு போன ரகு இப்ப நான் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன் என் ஆத்திரம் தீர நான் அவளை சின்ன பின்ன பார்க்கணும் அதுக்கப்புறம் அவ 5-க்கும் 10-க்கும் கையேந்திரத நான் என் கண்ணால பார்க்கணும் சொல்லுறது அவளை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லு சசி ஊர் மக்கள் முன்னாடி அவனை போட்டு தரணும் முடியுமா அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது